ஆல்ரெடி ஒரு செல்லை உடைச்சப்புறம் கொஞ்சமாக திரிஞ்சிருக்காளா பாருங்கள். அடுத்தும் செல்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு பல்லு குச்சியும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த ஆடு மாடெல்லாம் பல்லா தேய்க்கும், இவளுக்கு இந்த நைட்டு பல்லு தேய்க்கலனா என்ன? ஆல்ரெடி அவளும் சொத்த பல்லு, அதனால தான் பல்லு தேய்ச்சிட்டாடா கப்பான்ட்ட. அப்போ மொபைலாக பார்க்காம பல்லு தேய்க்காமல எடுக்கணும், ப்ரெஸ்ஸை எடுக்கணும், பல்ல தேய்க்கணும், வாய கொப்பளிக்கணும், போகணும். ஆனால் இவளுக்கு கேபிட் என்ன தெரியுமா? பல்ல குச்சியை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு மொபைலையும் பார்த்துட்டு பல்லு தேய்க்கலாம் பார்த்தியாளா, அப்புறம் பல்லு சொத்த அடிக்காமல் வேறு என்ன செய்யும்? அவ்வளோ பல்லும் ஓட்டம் அவளுக்கு இருக்குது பாருங்க. என்ன வரும், பல்லு அப்படியே இருக்குது பல்லு குச்சி, இது வந்து மொபைலில் அப்படியே இருக்கு. மொபைலில் நல்ல பாட்டு கேட்க, ஏதோ நல்ல குத்து சாங்கு கிட்டலாம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிரும். போய் பார்ப்போம். வாயில் பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, பக்கத்தில் நான் வந்து நிற்கும் பார்க்கலாம் பார்த்தியாலும் என்ன பார்க்க மாட்டா? ஏன்னா அங்கே நல்ல ஒருத்தன் எவனோ ஒருத்தன் நல்ல டான்ஸ் ஆடுங்க, அந்த டான்ஸ் ஏங்க பார்த்துட்டு இருக்காவா? எவ்வளோ கண்டு போகிறான் ஒரு புருஷங்காரன் இப்படி வந்து நிற்கும் போது கண்டு காம இருந்தா எந்த புருஷனுக்காக கோவம் வருமா வராதா? இங்கே பாருங்க என்ன கண்டுக்கலை இவன், நான் தட்டு நாத்தாவாக கண்டுப்பா பார்த்துருங்க. அது வரையும் கண்டுக்கவே மாட்டான், எருவ மாட்டேன் எரும மாட்டுக்கு மேலே மழை பெஞ்சாலும் அவளுக்கு சூடு கிடையாது, சொன்னையும் கிடையாது. பாருங்கள் இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன பாருங்கள், கண்டுக்கலாம் கண்டுக்கவே இல்லை பாருங்கள். அப்படியே இருக்கு, அவ்வளோ மூழ்கவே இருக்கா. எங்கே வந்த தொடர்ந்து போக வந்தியா? தொடரா தொடரா. அடுத்த செல்லு உடையணுமான்னு கேட்டேன். ஐயோ, ஒரு செல்லு உடையணுமா? இல்லை ஆல்ரெடி ஒரு செல்லு உடஞ்சாச்சு, இன்னொரு செல்லு உடையணுமான்னு. ஆ, இன்னொரு செல்லு உடையணுமான்னு. சரி, அடுத்த செல்லு உடையணுமான்னு கேட்க. இல்லை தெரியாமல் கேட்க, அடுத்த செல்லும் உடையமான்னு. அது பல்லு தேய்க்கும் போது அது என்னடி அதில் ஒரு ஃபோனு உனக்கு? இந்த ஜகத்தாலும் வச்சுக்காத. ஒரு செல்லை உடைச்சப்புறமும் கூட அவளுக்கு என்னும் அந்த செல்லை பார்த்துக்கிட்டு பல்லு தேய்ச்சாதான் அவளுக்கு பல்லு வந்து வெளுக்குமா? அப்படி இல்லை, அந்த பல்லு வெளுக்காது போல. அடுத்த செல்லும் உடச்சிட்டு கடைசியில் நம்ம நாக்கு வழி தான் செய்யணும். வேற நமக்கு செல்லு வாங்கி கொடுக்க பைசா இருக்கு. இங்க பாருங்க மங்களே, செல்ஃபி எடு, கொண்டாடு. இங்க பாரு, இங்க பாரு, இதுக்க மேல, இங்க பாரு, இதுக்க மேல செல்லு வச்சுட்டு பல்லு தேய்ச்சா, செல்லு பார்த்துட்டு பல்லு தேய்ச்சான்னா மொபைலா செல்லு என்னமோ உனக்கு கிடையாது. வாழ்நாளில் செல்லு மறந்துடு, சரியா? உங்க செல்லு நீங்க மறந்துருங்க. ஒண்ணுல பல்லு தேய்க்கணும், ஒண்ணு பல்லு தேய்க்கணும், எல்லாம் செல்லு பாக்கணுங்க, அவ்வளவுதான். ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யணும்னா? நான் செல்லு பார்க்குறேன். சரி செல்லு பாரு, போ, நாங்கள் உறங்குவோம். ஓகே போவோம்.